ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் அன்பூர்பாளையம் புதூர் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு இட்லி கடை போட்டிருக்காங்கங்க. என்ன, நம்பவே முடியலைங்களா? நிஜமாகவே ஒரு இட்லி 2 ரூபாங்க. உங்களுக்கு இட்லி மட்டும் வேணும்னா நீங்கள் இட்லி மட்டும் வாங்கிக்கலாம், சட்னி சாம்பார் வேணும்னா அதுவும் தனியாக வாங்கிக்கலாங்க. வேலை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் யாருடா சமைக்கிறதுன்னு ரொம்ப அசதியாக இருக்கேன்னால எனக்கு கவலையே வேண்டாங்க, இட்லி மட்டும் வேணும், வீட்டில் சட்னி சாம்பார் சமைச்சது மிச்சம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் இட்லி மட்டும் கூட வாங்கிக்கலாங்க. இல்லை வீட்டில் தோசை மாவு இருக்குது, நமக்கு சட்னி சாம்பார் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சிங்கன்னா நீங்கள் அது மட்டும் கூட வாங்கிக்கலாங்க. இவங்க வந்து ஈவினிங் டைமில் தான் கடை போடுறாங்க, 6-6:30 மேலே போடுறாங்க, நைட்டு 9-9:30 வரைக்கும் இருப்பாங்க. இட்லி சீக்கிரமாக மூவ் ஆயிடுச்சுன்னா கடை சீக்கிரம் காலி ஆகிடுங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. நம்ம போயிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாங்கிட்டு தான் இருந்தாங்க. உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன், உங்களுக்கு இட்லி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க, அதுவும் செஞ்சு தந்துடுவாங்க. இங்கே வந்து புதூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதூர் பஸ் ஸ்டாப்லேயே தாங்க, விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே, அது கோவில் முன்னாடியே தான் இவங்க வந்து கடை போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணிகளுக்கு வந்து இட்லி இலவசமாக கொடுக்குறாங்கங்க. நிஜமாகவே தாங்க, சினிமாலெல்லாம் ஆட்டோ இலவசம்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இங்கே இட்லி நிஜமாகவே இலவசங்க. வாங்க அந்த அண்ணாட்ட பேசுவோம். வணக்கம்ண்ணா. நீங்க இட்லி கடை 2 ரூபாய் இட்லி எவ்வளவு நல்லா வச்சிட்டு இருக்கீங்க? அதுல எங்களுக்கு ஒரு பிசினஸ் இது. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சமைக்கணுங்கிற வேலை இல்லை உங்ககிட்ட வந்தா, எப்படி இட்லி மட்டும் வாங்கிக்கலாங்க, இட்லி சாம்பார் ரெண்டும் சேர்த்துதான் வாங்கணுமா? இல்லைங்க, நம்ம கிட்ட இட்லி மட்டும் வாங்கினாலும் தனியா வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பார் சட்னி இருக்கு, அது வேணாலும் தனியா வாங்கிக்கலாம். சாம்பார் வேணாலும் தனியா வாங்கிக்கலாங்க. ஆமாங்க, அது 5 ரூபாய் பாக்கெட், 10 ரூபாய் பாக்கெட்டுங்க. சரிங்க. அதே மாதிரி இட்லி 2 ரூபாய்ங்க. சரி, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். சரி, ஃபேமிலியா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல குழம்பு இருந்தா வெரைட்டி வாங்கிக்குவாங்க. சரி, இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமைக்க முடியாம இருக்காங்க, நம்ம கிட்ட சட்னி சாம்பாரோட வாங்கிக்கலாம். கண்டிப்பாங்க, மெயினா நமக்கு அதுதாங்க, ஃபங்க்ஷனுக்கு தான் மெயினா போயிட்டு இருக்குங்க. மண்டபம் கேட்டரிங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. கேட்டரிங் சர்வீஸ் தான் மெயின் நமக்கு பிசினஸ்ங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க ஈவினிங்க்கு மேல. சரி, அப்புறம் காலையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி போயிட்டு இருக்குங்க, நமக்கு மண்டபத்துக்கு ஆர்டருக்கு கேண்டீன் எல்லாம் வெரைட்டி போயிட்டு இருக்கோம். சரி சார், இங்க மட்டும் தான் உங்க கடை இருக்குங்களா, திருப்பூர்ல வேற எங்காவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்மளது பாத்தீங்கன்னா காங்கே ரோட்ல ஒண்ணு இருக்குங்க, காந்தி நகர்ல ஒண்ணு இருக்குங்க, அது போக இங்க புதூர்ல நம்ம இந்த கடையில ஒண்ணு இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சனாட்டிக்கு இங்க நானே நின்றுவங்க, மத்தபடி எல்லாத்துக்கும் டீலர்ஸ்ங்க, டீலர்ஷிப் கொடுத்துருவாங்க, எல்லாருமே ரேட் கொடுத்துருவோம், அவங்க வாங்கிட்டு போயிட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷமா முயற்சி பண்ணி இப்பதான் நானே உருவாக்கி இப்ப டீலருக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேங்க. மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்ட்டு அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, எந்த ஏரியால போட்டாலும் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. டீலர் வேணும், மெயினா நமக்கு டீலர் வேணுங்க. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொன்னாங்கன்னா அது ஃபுல் டீடைல் நம்ம சொல்லலாம் எப்படி என்ன. உங்க போன் நம்பர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல கூப்பிடலாங்க. சரிங்க, தேவைப்படுறவங்க கூப்பிட்டுவோம். சரிங்க, கண்டிப்பாங்க. இட்லி மட்டும் இல்லைங்க, இங்கே இட்லி தோசை மாவு வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், தாராளமாக வாங்கிக்கலாங்க. அப்புறம் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கூப்பிட்டு கண்டிப்பாக இது ஒரு தொழில் வாய்ப்பாக அமைச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.